வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். மனிதர்களிடம் மட்டுமில்லை, கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் கடவுள்களிடமும் கூட சிறு தெய்வம் என்றும் பெருந்தெய்வம் என்றும் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். பெருந்தெய்வம் என்னும் சொல் சங்க இலக்கியமான பரிபாடலிலேயே காணப்படுகிறது. ஆனால் சிறு தெய்வம் என்பது அப்பர் தேவாரத்தில் சென்று நாம் சிறு தெய்வம் சேரோம் அல்லோம் என்கிற வரியில் இடம்பெறுகிறதே, அதுதான் முதன் முதலாக இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிற இடம் என்று பேராசிரியர் தோ பரமசிவன் போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இரண்டு தெய்வ வழிபாட்டிற்கும் இடையில் வேறுபாடுகள் இருக்கின்றன. சிறு தெய்வ வழிபாட்டில் அதற்கு பூசாரிகளாக இருக்கிறவர்கள் யார் ஒருவரும் பார்ப்பனராக இருக்க மாட்டார்கள். பெருந்தெய்வ வழிபாட்டில் அர்ச்சனை செய்கிற அத்தனை பேரும் பார்ப்பனர்களாக மட்டுமே இருப்பார்கள். சிறு தெய்வ வழிபாட்டில் ஆடு கோழி பலியிடப்படும், பெருந்தெய்வ வழிபாட்டில் அது நிகழாது. இது அசைவ கோயிலாகவும் அது சைவ கோயிலாகவும் இருக்கும். இப்படி பல வேறுபாடுகள் உண்டு. நன்றி, வணக்கம்.